ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இது தலைவர்களுக்கான ஒரு செய்தி, ஊழியம் செய்கிற மக்களுக்கான ஒரு செய்தி. ஒருவேளை நீங்கள் திருச்சபையில் ஏதோ ஒரு ஊழியம் செய்யலாம், பாடுகிற ஊழியம், ஆராய் நடத்துகிற ஊழியம், இசைக்கறி வாசிக்கிற ஊழியம், எதிர் ஊழியம் செய்யலாம். ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன என்பதை யோசுவாவின் புஸ்தகம் 24:31 இதை குறித்து நிறைய செய்திகளை இந்த நான் ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறேன். யோசுவாவை குறித்து சற்று வித்தியாசமான செய்தி. யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகளை யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். சற்று நீங்கள் இது ஆழமாக சிந்திக்க வேண்டும். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள், 3வது குறிப்பு, யாவையும் அறிந்து அவன் மரணத்துக்கு பிறகு யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பர்கள் சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இன்றைக்கு பிரச்சனை என்னென்னா, ஒரு தகப்பன் மரித்த உடனே பிள்ளை கர்த்தரை மறந்து விடுகிறான், ஊழியன் மரித்த உடனே ஊழியங்கள் மறித்து போகிறது, ஊழியன் மறித்தாலும் ஊழியங்கள் மறிப்பதில்லை. இதை நான் பல செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள், அதாவது அவருடைய அந்த இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். இத்தனை பெரிய காரியம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கையின் நோக்கம், இதுதான் வாழ்க்கையின் லட்சியம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம் மரணத்துக்கு பிறகு சேவிக்கிறார்களா கேள்வி, ஊழியன் மரணத்துக்கு பிறகு பிள்ளைகள் சேவிக்கிறார்களா கேள்வி. அநேக ஊழியங்கள் மரித்து போகிறது. இந்த வசனம் சொல்கிறது, யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த அந்த மூப்பர்கள், அன்றைய ஊழியர்கள் சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். ஒரு தலைமுறைக்கு முன்மாதிரி வைத்து போன ஒரு ஊழியன், ஒரு தலைமுறை எப்படி வாழ வேண்டும், அவன் மரித்து வெகுநாளைக்கு பின்பு கூட அவனுடைய ஊழியத்தை ஜனங்கள் பின்பற்றினார்களாம். அவன் சேவித்த கர்த்தரை இவள் சேவித்தார்கள், இவன் சேவித்த கர்த்தரை இவள் சேவித்தார்கள். எத்தனை பெரிய வார்த்தை. அதாவது ஒரு தலைமுறைக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு ஊழியன். 2வது, தேவன் அவன் மூலமாய் நடப்பித்த கிரியைகள். அந்த வார்த்தை போட்டிருக்குது, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள். யார் மூலமாக? யோசுவா மூலமாக. அந்த வார்த்தை அன்பாமலே ஆங்கிலத்தில் கிரேட் ஒர்க்ஸ் ஹஸ் டன் த்ரூ ஜோஷுவா. அவர் மூலமாக பலத்த கிரியைகள், தமிழ் வேதத்தில் அவருடைய கிரியைகள், ஆங்கில வேதத்தில் கிரேட் ஒர்க்ஸ். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அன்புகிற ஊழியர்களே, இது உங்களுக்கும் எனக்கும் நம் மூலமாக தேவன் நடப்பிக்கிற பலத்த கிரியைகளை நம்முடைய சந்ததி பேச வேண்டும், நம்முடைய சந்ததி அறிய வேண்டும். இன்றைக்கு துக்கமான காரியங்கள், திருமண மிகப்பெரிய ஊழியர்கள் மறித்து போன போது அந்த ஊழியர்கள் எல்லாமே போய்விட்டது. வேதனையான காரியம். அதனால் உங்களுக்கு எனக்கு வரக்கூடாது. அதாவது God has done great works through Joshua. அவர் மூலமாக மகத்தான கிரியைகளை செய்தார். அது கிரியை என்ன? யோர்தான் இரண்டாய் பிளந்தது, எரிகோன் கோட்டை விழுந்தது, சூரியனும் சந்திரன் நின்றது. பலத்த கிரியைகள் அல்லவா? மோசேயின் காலத்தில் செய்யப்பட முடியாத ஒன்றை யோசுவாவின் காலத்தில் செய்தார். இஸ் எ சாம்பியன் டு மேக்கிங் லீடர்ஸ். தலைவர்களை உருவாக்கும் ஒரு தலைவன். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது அந்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு பின்பு அதில் இன்னொரு வார்த்தை, யாவையும் அறிந்து. கர்த்தருடைய கிரியைகளை நம்முடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்களா? இது நம்முடைய தலைமுறைக்கு தேவன் கொடுக்கிற செய்தி. அறிந்து அவன் சேவித்த கர்த்தரை அவள் சேவித்தார்கள். இவளுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், யோசுவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தார், வார்த்தைகளை சொந்தமாக்கினார். நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். யோசித்து பாருங்கள், நான் மோசி இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன், பலம் கொண்டு தினமானதாயிரு. இந்த வார்த்தைகளை சொந்தம் பாராட்டினார், அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்தார். எனவேதான் திருமறை சொல்கிறது, ஆண்டவர்
தேவ வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ, தேவ வார்த்தைக்கு எவன் இசைந்து வாழ்கிறானோ, தேவ வார்த்தைக்கு எவன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் மறித்தாலும் பேசுவான். இன்றைக்கு வார்த்தை கீழ்ப்படுகிற மக்கள் மிக குறைவு, வார்த்தை நேசிக்கிறவள் குறைவு, கீழ்ப்படுகிற மக்கள் மிக குறைவு, அதுபடி செய்கிற மக்களும் மிக குறைவு. வேண்டாம், அந்த வார்த்தை சொல்கிறது ஒரு தலைவருக்கு என்ன இருக்க வேண்டுமோ அத்தனையும் யோசுவாவின் வாழ்க்கையில் இருந்தது. இஸ் அ மேன் ஆஃப் காட். ஒரு தலைவனுக்கு என்னெல்லாம் தெரிந்திருக்க வேண்டுமோ, சிம்பிளிசிட்டி, ஹியூமிலிட்டி, சின்சியாரிட்டி, அத்தனையும், எளிமை, தாழ்மை, உண்மை, நேர்மை, சத்தியம், அத்தனை யோசுவாவுக்குள்ள இருந்தது. யோசுவாவின் மோசேயின் காலத்தில் மக்கள் மறித்தார்கள், யோசுவாவின் காலத்தில் யாரும் மறிக்கலை. மோசே செய்த பலத்த காரியம் விட யோசுவா செய்தார். இந்த வசனம் பாருங்க, அவன் மறித்து வெகு நாளைக்கு பின்பு. நண்பு ஊழியர்களே, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாம் மறித்தாலும் நம்முடைய கிரியைகள் பேச வேண்டும். அவன் மறித்து வெகு நாளைக்கு பின்பு, இன்றைய இக்கட்டான சூழ்நிலையில், குழப்பமான காலகட்டத்தில் இப்படிப்பட்ட தலைவர்கள் தேவை. We are living in a struggle world and we are in a doubt world. சந்தேகத்தின் உலகம், குழப்பத்தின் உலகம், கலக்கத்தின் உலகம். அதாவது எங்கு பார்த்தாலும் கலகங்கள், எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், எங்கு பார்த்தாலும் தீவிரவாத இயக்கங்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு ஒரு யோசுவா தேவை. அந்த யோசுவாவாய் நீங்கள் மாற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த வசனம் சொல்கிறது, கவனியுங்கள், இந்த செய்தியை கேட்கிறவர்கள் நிச்சயமாகவே நீங்கள் ஒரு யோசுவாவாய் மாறுவீர்கள். ஐ அஷூர் யூ, யூ வில் பி ஜோஷுவா. நீங்கள் இன்னொரு யோசுவாவாய் மாறும். இந்த செய்தியை கேட்கும் போதே கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய எல்லாமே மாறும். ஆனால் தேவை அர்ப்பணம், கீழ்ப்படிதல், ஆசை, ஆதங்கம். அன்பானவர்களே, ஒரு தலைவன் எதிர்பார்க்கிற ஒரு தலைவனிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற தன்மைகள் என்ன என்பதை நீங்கள் யோசுவாவின் வாழ்க்கையிலே பார்க்கலாம். என்னெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? நம்பர் ஒன், முதலாவது குறிப்பு கவனிங்க, ஏ மேன் ஆஃப் ஹியூமிலிட்டி. ஒரு தலைவனுக்கு ஒரு தலைவனாய் மாறும் முன்னாக ஒரு வேலையாளாய் இருந்தான். 40 ஆண்டுகள் மோசையோடு வனாந்திரத்தில் வேலைக்காரனாக இருந்தான். யோசித்து பாருங்கள், 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில். ஒரு அதாவது இன்றைக்கு ஊழியர்களுக்கு அது முடியுமான்னு தெரியல. செழிப்பாக இருந்தால் உடன் ஊழியர் இருப்பார், செழிப்பில்னா போயிடுவார். புரியுங்க, இன்றைக்கு ஊழியர்களே அப்படித்தான், எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் மணி. பணம் கொடுத்தா இந்த ஊழியம், அதிக பணம் கொடுத்தா அந்த ஊழியம். புரியுது அவங்களுக்கு? ஏதோ ஒரு பதவி தரணும், அப்போ தான் விருப்பார், இல்லைன்னா விருக்கவே மாட்டார். யோசுவாவுக்கு பதவியே இல்லை, வாழ்க்கையே இல்லை, எந்த அந்தஸ்தும் இல்லை, எந்த பொறுப்பும் இல்லை. பட் ஹி வாஸ் ட்ராவலிங் வித் மோசஸ் ஃபார் 40 இயர்ஸ் இந்த வில்டர்னஸ். வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் அவரோடு பயணித்தார். எத்தனை பெரிய காரியம் அன்பான தேவ பிள்ளைகளே, வனாந்திரத்தில் பயணிக்கிற அனுபவம் உண்டா? விசுவாசிகளே, ஒரு ஊழியர் வனாந்திரத்தில் போனால் அடுத்த நாள் சபை மாற்றம். ஒரு ஊழியருக்கு ஒரு பிரச்சனை, உடனே சபை மாறுவது. ஒரு ஊழியர் மறிக்கிறார், உடனே சபை மாறுவது இல்லையில். வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் மோசையோடு பயணித்தார். பாடு, கண்ணீர், போராட்டம், தெர் இஸ் ஓன் லீடர்ஷிப். தலைமைத்துவம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு ஒரு போஸ்ட் இல்லை. எல்லாம் விரும்புகிறாங்க, எனக்கு அந்த போஸ்ட் கொடுங்க, எனக்கு இந்த போஸ்ட் கூட சொல்லுங்க, நான் அதுக்கு லீடர், இதுக்கு லீடர், இதுக்கு லீடர், செயலாளர், பொருளாளர், தலைவர், உபத்தலைவர், உபத்தலைவருக்கு ஒரு உபத்தலைவர், பொருளாளருக்கு ஒரு பொருளாளர். அந்த டைட்டில் இருந்தால் தான் அவர் அந்த கூடுகைக்கே வருகிறார். ஒரு கூடுகையில் 10 பேர், 10 பேரும் தலைவர்கள், 10 பேரும் செயலாளர்கள், 10 பேருக்கும் ஒரு பொறுப்பு. ஏன் வரமாட்டாங்க? வேண்டாம், பதவிக்காக வர வேண்டாம், கர்த்தருக்காக வாங்க. யோசுவாவுக்கு ஒரு பதவியும் தரல, பட் யூ ட்ராவல் வித் ஜோஷுவா மோசஸ் ஃபார் 40 இயர்ஸ். கவனிங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரெண்டு இடத்துல அவன் மோசையின் ஊழியக்காரனாக இருந்தான். யாத்ராகத்தின் புஸ்தகம் 24:13. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். கவனிங்கள், அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு. யோசித்து பாருங்கள், அப்படியானால் ஹூ வாஸ் சர்வன்ட் ஃபார் மோர் தென் 40 இயர்ஸ். இன்னொரு வசனம், அதே யாத்ராகம் புஸ்தகம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசியோடு முகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரன்.
பிரசுத்து பாருங்கள், பணிவிடைக்காத பதவி அல்ல, பணிவிடை. இது எல்லா எல்லா என்ன பணிவிடையும், எல்லா பணிவிடையும். அடுத்து அந்த அந்த வாலிபன் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். என்ன வேலை? பணிவிடையின் ஆவி. இன்றைக்கி அந்த பணிவிடை செய்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. மைக் தாங்க, பாட்டு பாடணும், பிரசங்கம் பண்ணணும், இப்படி அவங்களுக்கு டிவியில் என் முகம் வரணும், எனக்கு ஒரு பொறுப்பு தேவை, என் பேர் பத்திர என்னுடைய பெயரை பத்திரம் உச்சரிக்கணும். இவன் பணிவிடைக்காரன். வேதம் சொல்கிறது அவன் அந்த கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தான். இன்றைக்கி பாஸ்டர் ஆமின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஜனங்கள்லாம் போயிடுறாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு அலுவலகத்தில் மேனேஜர் வீட்டுக்கு போனால் அடுத்த நிமிஷம் எல்லோரும் அந்த இடமே காலி. ஆனால் மோசே பாளையத்துக்கு போனார், கூடாரத்தில் அவன் தங்கியிருந்தார். நம்ம சொல்லலாம், பாஸ்டரே போயிட்டான், ஏன் இருக்கணும்? இல்லை, பாஸ்டர் போனாலும் அவன் அங்கேயே தங்கியிருந்தான், கத்தரை ஆராதித்தான், கத்தரை சேவித்தான், தன் செவிகளை கூர்மையாக வைத்திருந்தான். கவனியுங்கள், அப்படியானால் மோசேயின் ஊழியக்காரன். மிகப்பெரிய தலைவர்கள், தலைவராய் வந்தவர்கள் மற்றோடு சேர்ந்து ஊழியம் செய்ததுனால தான் அவர்களுக்கு இந்த நிலைமை. திரும்ப சொல்கிறேன், மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கு இருக்கிறவர்கள் யாரோ ஒருவரோடு சேர்ந்து ஊழியம் பண்ணியிருப்பாங்க. அதற்கு நானும் பொருத்தம், நான் ஒருவரோடு சேர்ந்து ஊழியம் செய்தேன் 16 ஆண்டுகள். மிகப்பெரிய தலைவர்களாக இன்றைக்கு இருக்கிறவர்கள் எல்லாருமே மற்றோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள். இரண்டாவது, மற்றோடு ஊழியம் செய்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கே தெரியுமா, மற்ற ஊழியம் செய்யறதே பிரச்சனை தான். என்ன, அவர் கவனிக்கலை, எனக்கு பொசிஷன் கொடுக்கல, எனக்கு மைக் தரல, எனக்கு வாய்ப்பு தரல. கவனிங்கள், இந்த வார்த்தையை கவனிங்கள். மிகப்பெரிய தலைவராய் வந்தவர்கள் மற்றோடு சேர்ந்து ஊழியம் செய்வதில் அவளுக்கு யாதொரு பிரச்சனையும் இல்லை. நோ ஈகோ, நோ செல்ஃப். சுயம் இல்லை, ஈகோ இல்லை. எனக்கு எல்லாருக்குள்ள ஈகோ இருக்குது. கூட்டத்தை வந்தால் எனக்கு ஒரு பாட்டு தருவீங்களா? ஒரு சொல்கிறார், நான் வந்தேன், எனக்கு ஜபம் கூட கொடுக்கல, நான் வந்தேன், எனக்கு ஒரு பாட்டு கூட கொடுக்கல, நான் ஏன் வரணும்? அப்போ ஜபம் கொடுக்கறதுக்காக ஒரு ஊழிய கூடுகை, பாட்டு பாடுறதுக்காக ஒரு ஊழிய கூடுகை இல்லையே. வசனங்களை கேட்க, அறிந்து கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள, 4 பேரோடு பேச, பழக, ஐக்கியம் பாராட்ட, நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ள தான் ஊழியர் கூடுகை. அங்கெல்லாம் தலைமைத்துவம், அப்படி அப்படி பதவி இல்லைன்றா இன்னொரு ஐக்கியம். இன்றைக்கு பாருங்கள், இத்தனை ஐக்கியங்கள் நம்ம தமிழகத்தில், ஊழியர் கூடுகை, ஏராளமான ஊழியர் கூடுகை. இதெல்லாம் பெருக்கம் அல்ல, பிரிவினை. பதவி வரல, அவர் இன்னொரு ஊழிய ஆரம்பிச்சிட்டார். அவரோட 10 பேர், அவருக்கு ஒரு பொருளாளர், செயலாளர், அவருக்கு ஒரு பதவி. வேண்டாம். சரி, நோ ஈகோ, நோ செல்ஃப். மிகப்பெரிய தலைவராக இருக்க வேண்டுமானால் மற்றோடு சேர்ந்து ஊழியம் செய்வதில் உங்களுக்கு ஒரு இந்த தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை, பிரச்சனை வராது. 40 ஆண்டுகள் ஊழியம் பண்ணார் அவர், மோசேயோட. நோ ஈகோ, நோ செல்ஃப். அதனால தான் இந்த வசனம் சொல்கிறது, அதாவது அவன் மரித்து வெகு நாளைக்கு பின்பும் கர்த்தர் அவன் சேவித்த கர்த்தரை சேவித்தார்கள். கவனிங்க, தலைவனாக இருந்தாலும் பணிவிடைக்காரனாக இருந்தான். நீ தலைவனாக இருக்கணுமா? ஒரு பணிவிடைக்காரனாக இரு. தலைவனாக வர தகுதி என்ன தெரியுமா? பணிவிடைக்காரன். 1வது, தேவனால் உயர்த்தப்பட்டாலும் அவனுக்குள்ள பணிவிடை நாவி இருந்துச்சு. யோசுவா 3:7, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயில் இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த வார்த்தை சொல்லிட்டோம்னா, கர்த்தர் சொல்லிட்டார்னா, நம்ம அவ்வளோதான், உன் மேன்மைப்படுத்துவேன். அந்த வார்த்தை அப்படியே கட்டியாக பிடிச்சிப்போம், என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். என்ன போய் இந்த வேலை செய்ய சொல்கிறீங்களே? திரும்ப வார்த்தை படிக்கிறேன். தேவன் சொன்னார், இன்று அவர்கள் கண்கள், இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்ற வார்த்தை எல்லாரும் சொன்னாங்க. யோசித்து பாருங்கள், மேன்மைப்படுத்துவேன் சொன்ன அடுத்த நிமிஷமே நமக்குள்ள ஒரு ஈகோ, நமக்குள்ள ஒரு பெருமை, என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். வை ஷுட் ஐ டூ திஸ், நான் ஏன் பணிவிடை செய்யணும், நான் ஏன் நான் இருவோடு நான் வனாந்திரத்தில் போகணும், என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார், அதுக்கு நான் ஆயத்தம் பண்ணுறேன். ஹலோ, வனாந்திரத்தில் உங்களை மேன்மைப்படுத்துவார், சிறுமையிலும் உங்களை மேன்மைப்படுத்துவார், ஏழ்மையிலும் மேன்மைப்படுத்துவார், ஒன்றுமில்லாதிருந்தாலும் மேன்மைப்படுத்துவார். இன்னொரு வார்த்தை தேவன் சொன்னார், அதே யோசுவா 4:14, 4:14 ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். யோசித்து பாருங்க, அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு நாளெல்லாம் பயந்திருந்தார்கள்.
இத்தனை பெரிய வாழ்க்கை. மோசேக்கு பயந்திருந்தது போல வாலிபன், ஒரு வாலிபன் மோசேக்கு பயந்திருந்தது போல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒரு ஊழியனுக்கு பயப்படுறீங்களா? உங்களோட ஊழியக்காரர் எல்லாம் வயதாக இருக்கலாம். டோன்ட் கால் இம் பை நேம், ஒரு பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, தப்பு. நீங்கள் பார்த்து வளர்ந்தவர் தான். இந்த வசந்த படிக்கிறேன் கேளுங்க. அதாவது, இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக அவர் மேன்மைப்படுத்தினார். மோசேக்கு பயந்திருந்தது போல அவர்கள் அவன் உயிரோட நாளெல்லாம் யோசுவாவுக்கு பயந்திருந்தார்கள். சொல்லப்போனால் இவங்க சீனியர் தான், இவங்களோட அவரோட வயசில் பெரியவங்க, ஆனால் அவனுக்கு பயந்திருந்தார்கள். எத்தனை பெரிய வாழ்க்கை என்றால் தேவர் அப்படி பண்ணுறார். இன்றைக்கி அநேக ஒழி கூடு சபையில் பார்க்குறேன். ஒருவேளை சின்ன பையனாக இருந்திருக்கலாம், ஹானரிங் என்றால் மோசி இருந்தது போல கத்தர் அவனோடு இருக்கிறார். அவரை கத்தர் மேன்மைப்படுத்துகிறார். சின்ன வயசாக இருக்கலாம், நிறைய பேர் பார்க்குறேன், அவர் என்ன பிரசங்கம் பண்ணுறார், அவருக்கு என்ன அனுபவம் தெரியும். இல்லை, கத்தர் மேன்மைப்படுத்தும் போது அனுபவங்களை மாத்திரம். ஒரு சின்ன பையனை கத்தர் மேம்படுத்துகிறார், ஒரு சாமுவேலை கத்தர் மேன்மைப்படுத்துகிறார். இன்றைக்கி எவ்வளோ இள வயது உள்ளவர்கள் கத்தர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். முதிர்ந்த அவங்கள பற்றி நிறைய கம்ப்ளைண்ட், அது உண்மையாக இருந்தால் பரவாயில்லை. இல்லை அன்பானவர்களே, கத்தர் அவர்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அவருடைய பணிவிடையின் ஆவி, இந்த தாழ்மையின் ஆவி, அவர்களுக்கு இருக்கிற அந்த கீழ்ப்படியில் ஆவி, தேவனுடைய வார்த்தையை நம்பினார்கள். எல்லாம் போனது நோடு கூட இருப்பேன், நீ கலங்காதே, திகையாதே, நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தை அப்படியே நம்பினார்கள். சூழ்நிலை இடம் கொடுக்கல. மக்கள் பாருங்கள், மோசையை பாடுபடுத்தின மக்கள் யோசுவாவை என்ன பாடுபடுத்துவாங்க? நான் அப்படியே ரைட் அபவுட்டேன், பயந்திருந்தார்கள். மோசை மேலே கல் எறிந்தார்கள், ஆனால் யோசுவாவுக்கு பயந்திருந்தார்கள். காரணம் என்னவென்றால், அர்ப்பணம், அந்த ஆதங்கம், தேவனுக்கு என்று தன் அர்ப்பணம், அதாவது முழுமையாக ஒப்பு கொடுத்த வாழ்க்கை. ஆரம்பத்தில் சொல்கிற நோ ஈகோ நோ ஷோ, தன்னை வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஒரு பணிவிடைக்காரனாகவே திரும்ப திரும்ப அந்த வசனம் உயர்த்த வேண்டும். இதுதான் சொல்லுவேன், தேவனால் உயர்த்தப்பட்டாலும் பணிவிடைக்காரனாக இருந்தான், தன்னை விட பெரியவருக்கு தன்னை அர்ப்பணித்தான். 5:13, தன்னை விட பெரியவருக்கு தன்னை அர்ப்பணித்தான். 5:13, பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். ஆண்டவர் இயேசு, ஒருவன் அல்ல ஒருவர். அங்கே ஒரு தூதன் என்றால் அவன் போட்டிருக்கோம், இது அவர். அவர் கேட்டார், உறவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. கவனிங்க, அவன் அல்லாவர். அவரிடத்தில் போய், எங்களை சார்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், இங்கே கூட பாருங்கள், அவர் அல்ல, நான் சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன். அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியானுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். யோசித்து பாருங்கள், ஒரு தலைவன் அந்த இவ்வளோ தாழ்மை. திரும்ப சொல்கிறேன், தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி. இன்றைக்கு ஒரு நாற்காலி தரலன்னு சொல்லி எவ்வளோ பேர் வெளியே போயிடுறாங்க தெரியுமா? அங்கே சீட் இல்லை, சேர் இல்லை, எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு ஒரு நாற்காலி இல்லையே. ஒளிநடப்பு செய்கிற ஊழியில் நிறைய பேரை பார்த்துருக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன். யோசித்து பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும் கத்தர் கீழ்ப்படிந்திருந்தார்கள், ஆனால் வசனம் சொல்கிறது அவனுக்கு எதிரே ஒருவர் நின்றார். உரிமையப்பட்டவர் கையில் இருந்தது. அவர் சொன்னார், எங்களை சார்ந்தவர் என்று கேட்டான். அதற்கு அவர், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன். திரும்ப ஒரு முறையாய் தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து அவரை நோக்கி, என் ஆண்டவர். எவ்வளவு தாழ்மை! எனக்கு அது தாழ்வு மக்களுக்கு இல்லையே. அவர் சொல்லுகிறார், அடியனுக்கு சொல்லுகிறது என்ன, அந்த ஆவி இருக்குதா, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது. இயக்கத்தில் கூட, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது. அவர் என்ன பிறவை பெரிய ஆளா? இதில் வேறு அவங்க சொல்கிறாங்க, என்னை வச்சு தான் அவர் பெரிய ஆளானார், நான் இல்லைனா அவர் இப்படி பெரிய ஆளே இருப்பார். இவ்வளோ அபத்தமான வார்த்தை. அவர் இல்லைனா இவர் பெரிய ஆளாக இருக்க மாட்டாராம், இவரை வச்சு தான் அவர் பெரிய ஆளானாராம். அதுக்கு அவங்க ஒன்றும் தொண்டன் இல்லை என்றால் தலைவர் எங்கே? இன்னும் அது வேறு, இது வேறு. இங்கே தலைவனால் தான் தொண்டர்களே. யோசித்து பாருங்கள், மோசே தான், யோசுவா மோசையோடு இருந்தார். அவருடைய அந்த அபிஷேகம், எலிசா எலியாவோடு, எலிசாவால் எலியா இல்லை, எலியாவாக தான் எலிசா. மோசையால் தான் ஒரு ஜோஷுவா, பவுலால் தான் ஒரு தீமத்தி. இன்றைக்கி நிறைய பேருக்கு புரியல, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி அ லீடர்,
எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி எ ப்ரோமினன்ட் ஃபிகர். யோசித்து பாருங்கள், அவங்க ஃபோட்டோ பெருசாக போட்டுப்பாங்க, அவங்க ஃபோட்டோ பெருசாக இருக்கும், அடுத்தவங்க ஃபோட்டோலாம் சின்னதாக போடுவாங்க. வேண்டாம், பி ஹம்பிள். நான் சொன்ன வார்த்தை எ மேன் ஆஃப் ஹியூமிலிட்டி. மிகப்பெரிய தலைவர்கள் தங்களை ஒருபோதும் தேவனுக்கு மேலே உயர்த்த மாட்டார்கள், எப்பொழுதும் தாழ்மையாக இருப்பார்கள், ஒருபோதும் தங்களை உயர்த்த மாட்டாங்க. அவங்க தான் தலைவர், உண்மையான தலைவர்கள். யோசித்து பாருங்கள், ஆண்டவரை பார்த்த உடனே முகம் குப்புற விழுந்து, என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறீர்? அந்த ஆவி இருக்குதா இன்றைக்கி சபைக்கு வரும்போது? என்ன சொல்லுகிறீர் ஆண்டவர்? என்ன பவுலிடர் கேட்டார், என் ஆண்டவனே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் அவர் தலைவராக்கினார். என்ன சொல்லுவீர் ஆவுக்கு சொன்னார், எனக்கு என்ன சொல்லுவீர்? இன்றைக்கி அந்த ஆவி நிறைய பேருக்கு இல்லை. தோழிய கூடிய பாருங்களேன், பிரசங்கம் பண்ணுறோம், ரெண்டு பேரும் மூடி வச்சுட்டு கை கட்டி நிற்கிறார். அவர் பாஸ்டரே ரெண்டு பைபிளில் மூடி வச்சுட்டு கை கட்டிட்டுருக்கிறார். அப்போ தான் ஆறாம் நடத்தினார், ஒன்றரை மணி ஆறாம் நடத்தினார் சகோதரன். ஆனால் கை கட்டி உட்காந்துருக்கிறார், பிரித்து பார்க்கவே இல்லை. அவர் நினைக்கிறார், என் தொழில் முடிஞ்சு போச்சு, இது என் தொழில் அல்ல, என் தொழில் ஆறாம் நடத்துவது முடிச்சுட்டேன், இது என் தொழில் அல்ல, இது அவர் தொழில். இல்லைங்க, வசனத்தை கேட்க உங்களுக்கு வாஞ்சி இல்லை என்றால் அவங்க ஆறாவது அர்த்தமே இல்லை. நான் கண்டது பல ஊழிய கூடைகளை பேசுகிறேன், கூடுகைகளை பேசுகிறேன், ஆறாம் நடத்துகிறவர் அதை முடிச்சிட்ட உடனே வயலை மூடி வச்சிருந்தார். அடுத்து அவர் ஃபேஸ்புக் யூடியூப் பார்த்துருக்கிறார். நான் கண்ட ஒன்று, நீங்கள் மிகப்பெரிய தலைவர்கள் தன்னை ஒருபோதும் தேவனுக்கு மேலே உயர்த்த மாட்டார்கள், எப்பொழுதும் தாழ்மையாக இருப்பார்கள். தேவனுக்கு ஊழியம் செய்வதிலே இன்னும் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள், அந்த தாழ்மை இருக்கும். ரெண்டாவது, விசுவாசிக்கும் மனிதன் எப்பொழுதும் தேவனையே சார்ந்து வாழ்வான். விசுவாசிக்கிற மனிதன் எப்பொழுதுமே அவன் கேட்குறான், முகம் குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவரே முத அடி எனக்கு நீ என்ன சொல்லுகிறீர்? என் வார்த்தைகளை கவனியுங்கள், விசுவாசிக்கும் மனிதன் எப்பொழுதும் தேவனையே சார்ந்து வாழும் மனிதன். அதாவது அவர்கள் அநேகருடைய இதயத்தை கரைய பண்ணுவார்கள். அநேகர் யோசுவாவின் இதயத்தை கரைய பண்ணினார்கள், ஆனால் யோசுவா எதுவும் கரையவில்லை. அநேகர் நான் ராட்சதரை கண்டோம், காணானியரை கண்டோம், அது அப்படி அது இப்படி அது இடமல்ல, ஆனாலும் மற்றவர்கள் கரைய பண்ணினாலும் கரையாத இதயம், அதான் ஒரு தலைவனுடைய இதயம். யோசித்து பாருங்கள், ஒரு தலைவனுக்கு அது இயற்கை. இன்றைக்கி நம்மை கரைய பண்ணுவதற்காக சில பிசாசு உருவாக்கி இருக்கிறான், புரிய உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, பட் தே மேக் எவ்ரி திங் பிக். ஆனால் மிகப்பெரிய காரியங்களை சர்வசாதாரணமாக அவன் சொல்கிறான், இந்த மலைநாட்டு அதாவது இது கர்த்தர் நம்மோடு இருப்பாரனால் இவ்வளோ எம்மாத்திரம். இந்த உலகத்தில் கரைய பண்ணுகிற உலகத்தில் கரையாத ஒரு மனிதன் யோசுவா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் இந்த கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமா, பாருங்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஹல்லேலூயா, உங்களை அவர் உயர்த்துவார், உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவர். நீங்கள் தோற்று போக பிறக்கவில்லை, நீங்கள் வெற்றி பெறுவதற்காகவே கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். வாருங்கள் சேர்ந்து பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்
வெட்கப்பட்டு போவதில்லை. உமர் திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமர் முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமர் திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமர் முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று சொல்லி அவர் யாரையும் உதறி தள்ளுகிற தெய்வமே அல்ல. தம்மண்டை வருகிற எந்த பாவியும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. தம்மண்டை வருகிற எல்லாரையும் அவர் அணைத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நிசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. பாடுவோமா. இயேசு மகாராஜா எங்கள் நிசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அவர் ஏழைகளின் பலனாயிருக்கிறார். நெருக்கப்படுகிற எளியவருக்கு அவர் திடனாயிருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து அவை சரியான வேலைகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நிசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நிசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நல்ல கைதட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து அந்த கடைசி வரியை மாத்திரம் சொல்லுவோமா. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்த வெறுப்பதில்லை. சொல்லுங்க. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோர் வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-4313-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.